ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த பதிவில் வந்து ஒரு ஸ்மார்ட்டான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இனிமே இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் முந்தைய வீடியோ பதிவுகளில் சொன்ன மாதிரி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு டைனமிக்கான மார்க்கெட்டாக மாறும். டைனமிக்கான மார்க்கெட் இந்த சென்ஸ் வந்து அது நெகட்டிவாகவும் போகலாம், கீழே இறங்கிட்டும் வரலாம், ரொம்ப ஒரு பியர் மார்க்கெட்டாகவும் போகலாம். ஆனால் அந்த டைனமிக்கான அம்சங்கிறது அங்கே இருக்கும், பாசிவான அம்சம் வந்து அங்கே இருக்காது, சைட்வே வந்து அங்கே இருக்காது. ஏன், என்ன காரணம்னு கேட்டால், உலகளவில் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சு சாப்பிட்ருச்சு. அப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்து தேக்கம், தொழில் மந்தம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ வந்து கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் வருவாய் ஈட்டினா தான் வந்து அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். அதை தான் வந்து அவங்க வந்து ஸ்டாக் ஹோல்டருக்கு வந்து டிவிடெண்டாக இதை கொடுப்பாங்க, அந்த ரிசல்ட்டில் வந்து பெருமையை காமிப்பாங்க, அதை வச்சு வந்து அந்த கம்பெனி ஸ்டாக் அப்படி மேலே போகும், அதை இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட், இப்போ கூடிய களம் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்டருக்கான களமே கிடையாது, முழுக்க முழுக்க ட்ரேடருக்கான களமாக மாறிடுச்சு. அப்போ ட்ரேடர் மட்டும்தான் மார்க்கெட்டில் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், எப்படி ட்ரேடிங் பண்ணுறது, எந்த அளவுக்கு ட்ரேடிங் பண்ணுறது, எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒப்பீடு பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு 10,000 ரூபாய், அந்த 10,000 ரூபாயில் வந்து வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. ஆனால் இந்த 10,000 ரூபாயில் வந்து நான் ரொம்ப இழக்க முடியாது, எனக்கு 10,000 ரூபாயும் ரொம்ப முக்கியம், போனால் போதுன்னு வேணாம், ஒரு 100, 200, 300, 400, 500 ரூபாய் வரைக்கும் விட்டு கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது ஸ்டாப் லாஸ் போட்டு அவர் ட்ரேட் பண்ணுவாராம், ஸ்டாப் லாஸ் போட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்டெடியாக பயந்து ட்ரேட் பண்ணும்போது 10,000 ரூபாயில் ஒரு 500 ரூபா போனால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாரு. இது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, சரியான கால்குலேஷன் போடலை, சரியான ஹோம்ஒர்க் பண்ணலை, சரியான டெக்னிக்கை வந்து தெரிஞ்சுக்கல அப்படின் இருக்கும்போது அந்த 500 ரூபாய் அசால்ட்டாக அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இழக்கிறமே ஆகிடும், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி போயிடும். அப்போ என்ன செய்வார், 10,500 ரூபா போயிடுச்சு, மிச்சம் எவ்வளோ இருக்குது, 9,500 ரூபா இருக்குது, திரும்ப என்ன செய்வார், நான் விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்னு ரெண்டு ட்ரேட் பண்ணுறேன், ஒரு ட்ரேடில் 500 ரூபா போனால் பரவாயில்ல, ரெண்டு ட்ரேட் தானே, இதில் 500 ரூபா போனால் பரவாயில்ல, அதில் 500 போனால் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு வந்து ஒரு 1,000 ரூபாய் சம்பாதிச்சிடும், இதுக்கு ஒரு 1,000 ரூபாய் சம்பாதிச்சு, அப்போ 2,000 ரூபா சம்பாதிப்பேன். அப்போ 9,500 ரூபா ப்ளஸ் 2,000 சேர்த்தனா 11,500 ரூபா. நான் போட்ட முதல் வந்து 10,000 தான், ஆனால் எனக்கு என் முதலீடு எப்படி வளருன்னு பார்த்தா 11,500 ரூபா வளர்ந்துட போகுது. ஸோ நான் ட்ரேடிங் பண்ணுறேன், ஆனால் பார்த்து தான் பண்ணுவேன், பயந்து தான் பண்ணுவேன், ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேன், இன்றைக்கி இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 ஆர்டர் போடுவார், இதில் ஒரு 500, அதில் ஒரு 500. என்னாகன்னு பார்த்தா அவரோட பேட் லக்கு, அவர் தான் படிக்கிறது இல்லை, எதுவும் படிச்சிருக்க மாட்டார், விழிப்பாக இருக்க மாட்டார், மாற்றி யோசிச்சிருக்க மாட்டார், வழக்கமான பாதையிலேயே அப்படியே கண்ணை கட்டி விட்டுமே போவார். அப்போ என்னாகும்னா, ஒரு ட்ரேடிங்கில் 500 ரூபா போச்சு, இன்னொன்று 500 ரூபா போச்சு, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. அப்போ என்னாச்சு, 9,500 ஒரு 1,000 ரூபா போச்சு, மிச்சம் 8,500 ரூபா இருக்குது. இப்போ என்ன அடுத்து என்ன செய்வார்னு பார்த்தா, ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்ட்டு என்ன செய்வார்னா, கேல்குலேட் பண்ண மாட்டார், ஏதோ அடித்து விட்ட மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணுவார், 2,000 ரூபா போயிடும் இல்லை. அப்போ மிச்சம் என்னாருன்னு பார்த்தா 6,800 ரூபா இருக்கும், 10,000 வந்து 6,800 ரூபா குறைஞ்சிரும். இது இப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டு இருந்துச்சு என்னாகும்னா, ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ஈஸியாக ஒரு 2-3 நாள்லேயே 10,000 ஜீரோ ஆகிடும். இதுதான் வந்து மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ட்ரேடர் கிடையாது, இன்வெஸ்டராக தான் அவர் இருப்பார், அவர் ட்ரேடர் கிடையாது. ஆனால் நானும் ஒரு ட்ரேடர் தான், எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போகிறாங்க மாதிரி நானும் ஒரு ட்ரேடர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரேடர்னு தன்னை தவறாக நினச்சிக்கிட்டு அதை பூனை வந்து தன்னை புலி நினச்சிக்கிற மாதிரி ட்ரேடிங் பண்ணி இப்படி பணம் சேர்ந்துருவாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரொம்ப பணத்தை இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன், பார்த்து பார்த்தேன் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆஃபீஸில் பார்த்தா சில ஹையர் அஃபீஷியல்ஸ் அப்படி இருப்பாங்க, மேலதிகாரிகள்னு சொல்லுவாங்கன்னா, போய் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போய் ஜாயின் பண்ணுவார், ஒரு ஜூனியர் ஜாயின் பண்ணுவார் அப்படின்ற போது அவரை கூப்பிட்டு பேசும்போது, உனக்கு நான் வேலையில் இருக்கப்பா, இதை நீ இதை செய், அதை செய், நீ எதை வேணாலும் பண்ணலாம், என்ன வேணால் நீ பண்ணலாம், சார் நானே பண்ணலாம், மாமா நீ எல்லாமே நீயே பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எல்லாம் உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு டேக் ஒன்று சேர்ப்பாங்க, எது பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணு அப்படின்னு. இந்த எது பண்ணுறதா இருந்தால் என்கிட்ட கேட்டு பண்ணு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஸ்டாப் லாஸ் சமாச்சாரம், அதுதான் இந்த வந்து பார்த்து பண்ணு, ரொம்ப பார்த்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி. நம்ம வீட்டிலே வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சின்ன வயசு சொல்லியிருப்பாங்க, சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம வெளியே போனோம் அப்படின்னா, ஏய் பார்த்துடா பார்த்து போடான்னு சொல்லுவாங்க. இல்லை கையில் வந்து ஒரு கேமரா வச்சுருக்கோம், மொபைல் வச்சுருக்கோம், அப்படி கையில் எடுத்துகிட்டு போனால் காஸ்ட்லியாக வீட்டில் வாங்கியிருப்பாங்க, நம்ம அதை எடுத்தோம்னா ஏய் பார்த்து கீழே போட்டுறது அப்படிம்பாங்க, அப்போ தான் கீழே போடுவோம். இப்போ அந்த மாதிரி நமக்கு சொல்லி அந்த மாதிரி நம்மளை வந்து கண்டிஷன் பண்ணி ஒரு மிடில் கிளாஸில் அந்த ஆட்டிடியூடை என்னாகும்னா, நாட் டு லூஸ் த கேம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வளர்த்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான மனோபாவம் இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்டுமே மார்க்கெட்டில் தோற்று தான் போவாங்க, மார்க்கெட்டு மோசம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க.
இதை இன்னொரு கேஸ் பாருங்கள். இதை இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னென்னா அவர்கிட்ட 10,000 கிடையாது, வெறும் 1,000 தான் இருக்குது, வெறும் 1,000 தான் இருக்குது. அந்த வெறும் 1,000 வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண வராரு. இந்த 1,000 ரூபாய் என்னது கிடையாது. இந்த 1,000 ரூபாய் போனால் சந்தோஷமாக நான் ஒரு காஃபியோ டீயை வாங்கி சாப்பிடுவேன், சாக்லேட் சாப்பிடுவேன், ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு வந்து கவலை கிடையாது, ஏன்னா இந்த 1,000 ரூபாய் அப்படிங்கிற ரொம்ப சிறிய தொகை. இது போனால் பரவாயில்ல, இதை விட்டு பார்க்குறேன், இதை மார்க்கெட்டில் விட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இடைச்சருகளாக ஒரு உதாரணம் சொல்லணும். நீங்கள்லாம் இந்த கெவின் கேர் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரங்கநாதன் சி கே ரங்கநாதன் ஒரு வெல்வெட் ஷாம்புலாம் போட்டு வந்தார்ல, கெவின் கேர் அப்படின்னு, அந்த கவின்ஸ் மில்க்லாம் வரதில்ல. அவர் வந்து முத வந்து அவரோட வீட்டில் வந்து அவருடைய அண்ணன் தம்பிகள் அவரை ஏமாற்றி வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த சிக்ஷா வெல்வெட் ஷாம்புன்னு அதுலேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர்கிட்ட கையில் வந்து 35,000 30 வருஷம் முன்னாடி பெரிய தொகை தான் அது, 35,000ங்கிறது கிடையாது. இப்போ இன்றைக்கு தேதியில் ஒரு 3.5 லட்சம் அந்த மாதிரி தான். அந்த 35,000 என்ன பண்ணியிருக்காரு, தினத்தந்தி பேப்பரில் போய் அப்படியே முழு அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு விளம்பரம் முழு பக்க விளம்பரம் கொடுக்குறாரு. அப்போ உள்ள விளம்பர கட்டணம் முழு பக்கிற விளம்பரம் கொடுத்து அவர் ஷாம்பு அதை சாஷியில் பாக்கெட்டில் ஷாம்பு சிக் ஷாம்பு போடுறாரு. அந்த ஷாம்புக்கு வந்து ஏரியா வாரியாக வந்து ஸ்டாக் முன்பணம் கட்டக்கூடிய ஸ்டாக்கிஸ்ட்டு தேவை அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் யார் வேணாலும் வரலாம், சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சுக்கோ வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டு அதை வந்து கொடுத்து அந்த பிஸ்னஸை வந்து கான்ஃபிகர் பண்ணார். அங்கே என்ன சொல்ல வரேன்னா, அவர்கிட்ட வந்து கையில் இருந்து 35,000 ரூபா, அந்த 35,000 ரூபா போச்சுன்னா அதுக்கப்புறம் எம்டி பாக்கெட்டாக தான் இருக்கணும். அவர் அந்த 35,000 எடுத்து வெளியே வச்சு நான் போனால் பரவாயில்ல அப்படின்னு துணிஞ்சு இறங்கினா பார்த்தீங்களா, அவர் நிற்கிறார் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து லீடிங்காக இருக்கிறார். அதே போல் தான் அந்த 1,000 ரூபா வச்சுக்கிட்டு மார்க்கெட் நான் வரேன் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து 1,000 ரூபா போனால் பரவாயில்ல அப்படின்னு வரலாம் அப்படின்னு வர்றவர் வந்து ஜெயிப்பார். அந்த 1,000 ரூபாய் வந்து எவ்வளோ கொண்டு போக முடியும்னு பார்த்தா, 1,000 ரூபாய் வந்து 1,00,000 ஆக்க முடியுமான்னு கேட்டால், 1,000 ரூபாயை 1,00,000 ஆக்க முடியும், 1,000 ரூபாய் 1,00,000 ஆக்க முடிஞ்சால் அந்த 1,00,000 10,00,000 ஆக்க முடியும், 1,00,000 ஆக்க முடிஞ்சால் அந்த 1,00,000 100,00,000 ஆக்க முடியும். 100,00,000ங்கிறது ஒன்றும் இல்லை, 1 கோடி. அப்போ 1,000 ரூபாயை 1 கோடியாக ஆக்க முடியும். ப்ராக்டிக்கலாக கரெக்டான லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டு, கரெக்டான மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டு, கரெக்டான ட்ரேடிங் தெரிஞ்சுக்கிட்டு, 100% ரிஸ்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்களால 1,000 ஆக்க 10,000 ஆக்க முடியும், 1,00,000 ஆக்க முடியும், 1,00,000 10,00,000 ஆக்க முடியும், 1,00,000 100,00,000 அதாவது 1 கோடி ரூபாய் ஆக்க முடியும். அதாவது 1,000 ரூபாயை 1 கோடி ரூபாய் ஆக்க முடியும். எப்போ எவ்வளோ நாள் ஆக்க முடியும், 1 வருஷத்துலேயே ஆக்க முடியும். அது என்னங்கிறத வந்து அது அப்புறம் சொல்கிறேன், பிளாக்ல எனக்கு எழுதியிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 1,000 ரூபாய் வச்சு எங்கே போய் ட்ரேட் பண்ண முடியும், 1,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்க முடியுமான்னு கேட்டால், 1,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்க முடியும், ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஸ்டாக் வாங்க முடியாது, அதை வாங்கி ட்ரேடிங் பண்ணி பிழைக்க முடியாது. ஆனால் எங்கே பண்ண முடியும்னு கேட்டால், 100% ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு இருந்தால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அது பண்ண முடியும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை தள்ளி தள்ளி எடுக்கும்போது அவுட் ஆஃப் மணி ஆப்ஷனு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சில வேலைகளில் வந்து நல்லா இறங்கியிருக்கும் அந்த ப்ரைஸ். இது வந்து தினந்தோறும் கிடைக்காது, ஒரு மார்க்கெட்டில் ஒரு மாதத்தில் 5-10 தடவை இதை பண்ண முடியும். 5-10 தடவை பண்ணாலே அதுவே போதுமானது. தினந்தோறும் பித்து பிடிச்ச மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தினமும் ட்ரேடிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேலை வெட்டியை பார்க்கலாம், ஜாலியாக சுற்றிட்டுருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்ருக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கலாம். ஆனால் எப்போல்லாம் சந்தர்ப்பம் வருதோ அப்போல்லாம் வந்து இந்த ஆப்ஷனோட நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரேடிங் பண்ணோம்னா நம்ம அதை பண்ண முடியும். அந்த 1,000 ரூபாயில் வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கான சரியான இடங்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும்தான். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஸ்பெஷலைஸ் பண்ணது வந்து நம்ம புல் ஸ்ட்ரீட் மட்டும்தான். பல ஆண்டுகள் அதை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி எதுவும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பிளாகோட அட்ரஸ் கொடுத்து அதில் பாருங்கள். அதில் கோர்ஸஸ் இருக்குது, மற்ற ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மேகசின் இருக்குது, எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் ரிஸ்க் சரியாக எடுக்க முடியாமல் 10,000 தொலைக்கிறது பெருசாக, 1,000 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு இந்த 1,000 ரூபாய் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு துணிஞ்சு ஈடுபடுறது பெருசான்னு பார்த்தா, இந்த 1,000 ரூபாய் இந்த மெத்தடு தான் கரெக்டு. இந்த மெத்தடில் பண்ணுறவங்க நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு கணிஞ்சிருக்கு. இந்த மார்க்கெட் அருமையாக இருக்குது. இனிமேல் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு, இனிமேல் இருக்க ட்ரேடிங் செஷன்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க மாற்றி யோசிக்கக்கூடிய ட்ரேடர்களுக்கான மார்க்கெட் தான். அந்த மார்க்கெட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ நீங்கள் இதை யாரை நம்பணும்னு கேட்டால், நீங்கள் உங்களை தான் நம்பணும், உங்கள் புத்தியை தான் நம்பணும். நீங்கள் உங்களுடைய பார்வையை விசாலப்படுத்திக்கிட்டு ட்ரேடிங்கில் உட்காந்திங்க அப்படின்னா இதை செய்ய முடியும். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, கொடுக்குற அப்டேட்டை பார்த்துட்டே வாங்க, இந்த பழைய வீடியோஸையும் எடுத்து பாருங்கள். ஒரு வீடியோ கூட விட்டுறாமல் முழுமையாக திரும்ப திரும்ப பாருங்கள். புதுசாக வந்திருக்க வியூவர்ஸு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட் வரமே பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் எழுதி விடுங்க. இந்த ரொம்ப அதிகமான சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ இந்த சேனலுக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிக் கொடுத்து உங்களை வந்து முன்னே கொண்டு வரக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னு கேட்டால் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும், சப்ஸ்கிரைப் வந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிருவேன். தொடர்ந்து புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள். நமக்காக தான் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் துப்புரவு தூய்மை பணியாளர்களும் தங்களோட உயிரை பணைய வச்சு நம்மளுக்காக வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்காக அவங்க வெளியில் இருக்காங்க. அவங்களுக்காக நாம வீட்டில் சுகாதாரமா இருக்கலாமே.